குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பத்தி பார்க்க போறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்க. முதல் செய்தி, குவைத்திற்கு குடும்ப விசாவில் வரும்போது குவைத் தேசிய விமானங்களில் பயண தேவையிலிருந்து சிறிய பயணிகளுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது குவைத் தேசிய விமான நிறுவனங்கள் சிறிய உடனான நேரடி விமானங்கள் இல்லாததால் இதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதுபோல சில வட ஆப்பிரிக்க நாடுகளான எத்தியோப்பிய நாட்டினருக்கும் இதே போன்று விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் மற்றும் இடங்களை பாதுகாப்பது தொடர்பான கல்வி, சுகாதாரம் மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழுவின் பரிந்துரைகளை அமைச்சரவை இன்று ஆய்வு செய்தது. அதாவது குவைத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை புதுப்பித்து அவற்றை சுற்றுலா மற்றும் கலாச்சார இடங்களாக மாற்றப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, அவனியூ மற்றும் அல்கைரான் மால்களில் சமீபத்தில் நடைபெற்ற வளைகுடா போக்குவரத்து வாரத்தின் போது சுமார் 23,000 போக்குவரத்து விதிமீறல் நீக்கப்பட்டு சுமார் 2,000 விதிமீறலுக்கு அபராதம் வசூலிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் முழுவதும் உள்ள சாலை உட்கட்டமைப்பை விரிவான பராமரிப்பதற்கான ஒப்பந்தங்களை குவைத் அரசு அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தங்களுக்கு உள்ளூர் மற்றும் வளைகுடா மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு குவைத் அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.